காலையில் ஒரு மேட்ச் போடும்போது ஒரு ஹேக்கர் வந்து மாட்டிட்டான். வாங்க அந்த ஹேக்கர் டே பண்ணா பயோட பறந்துக்கிட்டே அடிக்கிறாப்புல கன் எடுத்து ஏம் கூட பண்ணல. ஹெட்ஷாட் ஒரு ஹெட்ஷாட்டில் நான் ஒரே ஸ்குவாட் காலி. ஒருத்தரை வேணா போதும் நாலு நாளாக ஏறுது 37 கில்லு மொத்தம். ஆனால் டீம் காரங்க இப்போ கொள்ள விட்டான்ப்பா. என்னக்கு வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் பாருங்க. ஆ கன்ஃபார்ம் கொடுத்தா சீட்டு. ஓகே இனிமே பயவில்லை, குறையவே கிடையாது. மேலே ஏற ஆரம்பிச்சிருவாப்ல. முதல்ல இறங்கணும் பீக்கில், அந்த வீட்டில் இறங்கணும். இறங்கினவுடனே ரெண்டு நாங்கள் இறங்கினோம், எங்கள் கூட இன்னொரு ஸ்குவாட் இறங்கினாங்க. ஆனால் இவன் மட்டும் தனியாக வந்து இறங்கினான். சரி ஒருத்தர் தனியாக இறங்குன்னு பார்த்தா அவன் ஒரு ஆளே எல்லாத்தையும் வெறும் ஃபிஸ்ட்லேயே குத்திட்டான். அவன் கீழே தான் இருந்தால் நான் மேலே அந்த எல்லாத்தையும் ஃபிஸ்ட்லேயே ஒரே ஹெட் முடிஞ்சு ரெண்டு ஸ்குவாட் மேலேயே காலி பண்ணிட்டேன். காலி பண்ணி கீழே வரேன். அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கும்போது இந்த மாதிரி வரவாங்க ரெக்கார்ட் பண்ணிப்போம். சரி நானும் சரி ஃபிஸ்ட்டில் குத்துறேன். சரி சும்மா நார்மலாக ஹெட்னு பார்த்தா இவன் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்க. இப்போ டீம் தன்னை போட்டு கொண்டுறாங்க. அவங்க முனே ஸ்குவாடை வந்து கேமலுக்கு அது எக்ஸ்ட்ரா ஒருத்தன் இது உள்ளே வந்துட்டான். அவனுக்கு கொண்டுருவான் வச்சுட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க இதை கொண்டுட்டாங்க. இந்த முடிச்சுட்டாங்க பாருங்க, இந்த கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுற அக்கப்போர் இருக்கு அக்கப்போர். சரி இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி ஹீரோக்கு போயிடலான்னு பார்த்துட்டு இருந்தா கரெக்டாக வந்துடுறாங்க உள்ளக்க நமக்குன்னு. இன்னும் இவ்வளோ 100 பாயிண்ட் தேவைப்படும். இவன் வந்ததுல என்னென்ன பண்ணிட்டான் அது ஒண்ணும் இல்ல. தீபாவளிக்கு ரோல் கேப் அடிச்சுட்டு இருக்காப்ல பையன், வேற ஒன்னும் இல்ல. இது வரைக்கும் நான் பார்த்த ஹேக்கர்லாம் அவங்க குளோவ் எல்லாம் போட்டு மரத்துல குளோவ் போட்டா இது மாதிரி பறக்க மாட்டாங்க. இப்பதான் பறக்க ஆரம்பிப்பான் பாருங்க. மரத்துக்குள்ள என்னப்பா போய்கிட்டே இருக்கு நிப்பாட்டு. இதுக்கு இதுக்கு விளாடணும் உயிரை கொடுத்து. அத தர தட்டிச்சு இப்ப கப்பல் ஏற்று 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 மேலே ஏற்று. இவனை பார்க்கும்போது சிரிப்பாகவும் வருது, எனக்கு பார்க்கும்போது கடுப்பாகவும் வருது. சீக்கிரவா அழகு வாங்க படுத்து இது நின்றுட்டு அப்படியே பார்ப்பேன். ஆனால் இவன் பாருங்க குலாவில் மறந்துக்கான குலாவில் போட்டு அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க இது என்ன மேப்பு, இது என்ன மேப்பு பருகத்தி பரமுடாவா? பரமுடாவே அஞ்சு விட்டம் சுற்றி வந்து இது போய் அடிச்சிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அளவு கூட இல்லாமல் பரமடவை அஞ்சு விட்டம் சுற்றி வந்துட்டு எப்படி போய் அடிச்சிட்டான். இவனெல்லாம் வச்சு என்ன பண்ண சாரி இவனை என்ன இவனை சொல்லி சொல்லி தப்பாக நினச்சிக்காங்க. இந்த மாதிரி ஹேக்கர் வந்து அப்படி சொல்லணும். இதில் நீங்கள் ஒரு குடும்பம் நடக்கும் பாருங்களேன். எனக்கு அதான் தெரியல, அவன் ஃபயரும் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை, எப்படி இங்கே சாரான்னு தெரியல. ஏதோ சூனியம் பண்ணியிருக்கான். ஃபயர் பண்ணால் தானே புல்லட் காலியாகும். புல்லட் காலியாக தானே கீழே இறங்கி புல்லட் எடுக்கணும். இப்போ நான் புல்லட் எடுக்க தேவையில்லை. தேவையில்லை நிறைய தான் முடிஞ்சு ஒரு கோடு. இந்த மாதிரி நமக்குலாம் அடிக்க தெரிஞ்சு நாங்களாம் எவ்வளோ ப்ரோ பிளேயர் ஆகிருப்போம். அரை மணி நேரத்தில் இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். இப்போ எத்தனை கில் அடிச்சிருக்கா? 16 கில் அடிச்சிட்டா. இன்னும் அளவு 25-20 கடைசியாக போய் அடிக்கும் ஒரு கில் அடிப்பா பாருங்களேன், அதுதான் மரண மாசாக இருக்கும். இது என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கா? இது லொக்கேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அடுத்து ரெண்டு ஹெட்செட் பண்ணியிருக்கா, அப்புறம் பறக்கிறது பறக்கிறது அப்புறம் சுடுறது கார் தண்டனை எடுக்கிற அது ஹெட்செட்டாக விழுகுது. ஃபயர் விழுக மாட்டேங்குது. ஒருத்த மட்டும் உள்ளே தப்பிச்சிட்டேன் உங்களுக்கு அடி வாங்காமல். அவன் லைஃப் கொடுத்துட்ருக்கான், எனக்கு ப்ளஸ் கொடுத்துட்ருக்கான். இவ்வளோ அடிக்க நின்று அடிக்க மாட்டான். வர வரைக்கும் போயிடுவான், போயிட்டு பொறுமையாக வந்து அடிப்போம். இப்படி சண்டை பண்ண பறந்துட்டு போயிடுவான், போயிட்டு வந்து பொறுமையாக அடிப்பான். ஒரு கண்ணு பிளாஸ்மா, இன்னொன்று என்ன கண்ணு ஏயூஜி. கில்லாக அடிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க டீம்காரன், எவனுமே கில் அடிக்க மாட்டாங்க. 0 கில் இருப்பாங்க, அதுதான் முக்கியம். இப்போ ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டா பீக்க இது பருக்கு பருமடாக இது லைக் வேறு போடுறாங்க. 10 பருமன் கிடச்சி அதுதான் கொடுமை எனக்கு. நாங்களாம் நல்லா கில் அடிச்சு விளாண்டா எவனும் லைக் பண்ண மாட்டாங்க, செத்தவுடனே வெளியே போயிடுவாங்க. ஏன் லைக்கை போட்டு கொஞ்சம் பாராட்டிட்டு போனால் தான் என்ன லைக் என்ன அப்போ அடிச்சொத்தா கொஞ்சம் கொடுத்துட்டு போனால் தான் என்ன. நல்லா போயிருக்கேன். ஆனால் அவங்க டீம் அவங்க டீம் கரங்கி தான் அவனுக்குள்ள இது என்னது காரை விட்டு அடிச்சிட்ருப்பாங்க.
கார் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. மூணாவது ரவுண்ட் ஓடிட்டு இருக்கா மேப்ப. அதுவும் கண்ணை மாத்த ஸ்பீடு பாருங்கண்ணே, இந்த பாருங்க இந்த பாருங்க. இனிமே பார்த்துட்டா போதும் கண்ணை மாத்திக்கிட்டே இருக்கா. அவங்கயும் சுத்த சுத்த போறாங்க. இது என்ன மேக்னெட் போல இருக்கு, ஒரு எனிமையை பார்த்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கள. அவ ஓடவே இல்லை, அது பாட்டு இழுத்துட்டு போகுது. தானா மூவ் ஆகுது. ஆ தானா இழு அந்த எனிமையை கிட்ட அப்படியே இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு போட்டும் போட்டோம். எத்தனை மேட்ச் விளாட எப்படி வரும், ரெண்டு மேட்ச் போடக்குள்ள இவ்வளோ பேன் பண்ணிடுறாங்க. பேன் பண்ணால் நல்லது இல்லை, அடுத்த மேட்ச் தானே போச்சு. இந்த மாதிரி வரையினால தான் நம்ம இது கிராண்ட் மாஸ்டர் போக முடியுது. ஏன் ஹீரோக்கே போக முடியும் இது நிறைய வேலை பார்ப்போம் என்னதான் பண்ணாங்க. இன்னும் அலைவு எத்தனை இருக்காங்க, 18 பேர் அலைவு இருக்காங்க, இன்னும் 8 பேர் இருக்காங்க, 8 பேர் அலைவு இருக்காங்க. கில்லு 33 பேர் இருக்காங்க. இவங்க ஸ்கோர் இந்த பாருங்க, கார போட்டு அடிச்சிட்டு, கார போட்டு அடிச்சிட்டு இவங்க பாவம் சின்ன பிள்ளைங்க சர்வே பண்ணி லூட் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஏக்கர் வச்சுட்டு என்ன சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க, கீக்கில படுத்தாலும் ஒண்ணும் முடியாது. எனக்கு சரி காலையில் எந்தோடய ஒரு முதல் மேட்ச் போடுவோம் சொல்லிட்டு எங்கள் பாடம் கொண்டு போனால் முதல் மேட்சே வராங்க காலங்கத்தால. இப்படி வந்தால் எப்படி அன்றைக்கி நாள் விருப்பணும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் விளையாட தோணுமா, எப்படி தோணும். இதை முடிச்சிட்டா முடித்தா ஒரே ஸ்கோடு தான். தனித்தனியாக இல்லை இது வரைக்கும் 4 ரவுண்ட் அடிச்சாலா, இன்னும் 1 ரவுண்ட் இருக்கு, அடிச்சுடா கண்டிப்பா அடிச்சு, 1 ரவுண்ட் அடிச்சுடுவா. கீழே இருந்து பார்த்தா கூட தெரியாது பிள்ளைக்கப்பா, அந்த போக கொண்டுக்கும் மேலே போயிட்டு இருக்கா. அது எப்படி தெரியும், தெரியவே தெரியாது. இப்போ ஒரு ஷார்ட் அடிப்பா பாருங்க, கையில முடிச்சுட்டா பாருங்க, போடு போடு. என்ன சொல்ற, கையில ஷார்ட் அடிப்பாளா, என்ன வித்தியாசமா இருக்கு. தலையில குத்திட்டான்னு உடம்புல அடிக்கல போறவே திரும்ப வர பாத்தீங்களா. இந்த முடிச்சா இனிமேல் நீங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சு உட்கார முடியுமா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி கேக்குறவன் தான், இந்த மாதிரி கேக்குறவன் தான் எங்கேயுமே போய் ஒளிஞ்சு உட்கார முடியாது நம்மளால. இந்த மாதிரி கேக்குறவன் தான் நாமளே லேர்ன் பண்ணி செத்து போயிடணும். என்ன சொல்றீங்க, ஒரு நிமிஷம் வீடியோ ஓடிடுச்சு. இவனும் இப்போ 5 ரவுண்ட் சொல்லி இப்போ 6 ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுறான் சொல்லியே, நேற்று இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, அதனால இங்கே ட்ரீட் வச்சுனாங்க, அங்கே சாப்பிட்டா தான் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. இந்த பாருங்க முடிஞ்சு, அதான் சொன்னீங்க எங்கேயுமே இப்போ உட்கா ஒளிஞ்சு உட்கார முடியாது நம்மளால. நீங்க வீட்டுல பாத்து வெடியெல்லாம் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாரும்.
என்ஜாய் பண்ணுங்க. அதேதான் தீபாவளிக்கு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டுருப்போம். இப்போ நமக்கு நாங்கள் ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறோம். தீபாவளிக்கு அடுத்து நாங்கள் தினம் லைவ் வரப்போகிறோம் சாயங்காலம். அதில் நம்ம வந்து கிவ்அவே பார்க்கலாம். டெய்லி லைவில் கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த என்ன மாதிரி கிவ்அவே தரலாம், என்ன டைமண்ட் தரலாமா இல்லை அளவு தரலாமா அந்த மாதிரி, இல்லை எல்பாஸா அந்த மாதிரின்றத நம்ம லைவில் வந்து முடிவு பண்ணிப்போம். டெய்லி சாயங்காலம் ஒரு 6-8 மணி வரைக்கும் லைவ் ஓடும். எல்லாம் வந்து பார்க்க வந்துருந்தேன். இப்போ இந்த ஹேக்கர் ஐடி இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், வேணால் நீங்கள் பாருங்கள். அதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவன் எவ்வளோ ஹெட்செட் வச்சுருந்துட்டு. ஒரு இதில் பார்க்கணும், 99.47 வச்சுருக்கான் ஹெட்செட். அது பாருங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கான் என்னென்ன பண்ணிக்கலாம்.